கௌதமன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு சீன் பண்ணிட்டாங்க. உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் தெரியல. இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயும் தொடர உடல் சரி ஓகே விஜய் நான் இதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு, இந்த மாதிரி ஒரு அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஐ அம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார், தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார், இங்கிலீஷ்ல வராது. ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கும் ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம முடியாது. நல்லா இருக்குக்கா. ஒரே ஒருத்தன் தான் ஆக்சுவலா எனக்கு. நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா? சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சாரி கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போறேன். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஹெவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something yes, like that. Yes, so, yes. Romba simple. Thank you, thank you, but, thank you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Yeah. Thank you, sir. Romba, sir, kuda work panna romba special ana experience enakku. Sir, camera paathu 2005 la sir meet pandrathukku, sir appointment vaangrathukku, sir padathukku music pandrathukka evlo try panni romba thonthu poiten andha time la. Ana andha sir kuda vandu ipo na avar padatha screen la share pandren enna nenikkum bodhu santhoshama irukku. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப ஸ்டைலிஷான சப்டலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கொடுத்த. தேங்க்யூ விஜயாந்தினி. நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா அண்ட் தனாஸ் வந்தது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரிலக்டனாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். அப்போ மாஸ்டர் சொன்னார், அவர் நான் சொன்னதை செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும், இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும், அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I love being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you. Enakku or tips venum ketende nanu maagaban kashta padran first padathil irundhu. First pada naan padam undra series aayi poichu. Salim la konja romance irundhuchu. Recent Romeo la try panna, adhu after marriage la romance irundhadala perusa yarum adu madikkila. Indha padathil en try pannirken. ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக 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 ஷோர் சார். கண்டிப்பாக ஷோர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். சார், ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரியே நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா.
நீங்களும் வாங்க. நீங்க இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல இல்ல தெரியாம சும்மா சீன் சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் இப்படி வாங்க இங்க பாருங்க அக்கா வயசான இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து ஷோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகே சார், ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட மைக் கொடுக்குங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த லவ்வோட சொல்ல சொல்றாரு சார், எவ்வளவு பெரிய விஷயம். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயும் தொடர விட. சரி ஓகே. உலகத்தில் எவ்வளோ ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளோ பேர் இருந்தோம், எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து விளங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார் ஓகே சார், நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சு ரியலாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை என்ன பண்ணீங்க, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், நீங்கள் வாந்தி வருதா கேட்குறீங்க. ப்ரப்போஸ் நீங்க என்ன பண்ணீங்க இப்படி? அக்கா விட்டுருவோம், அக்கா விட்டுலாம். ரியாக்ட்டா போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான் சொன்ன நேச்சுரலா வரும் சார். ஹாய் ரியா, ஐம் விஜய். விஜய், நான் இதை சொல்லியே ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி அழகு இங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். லவ் வித் யூ அப்படின்னு. எஸ் சார், எஸ் சார், தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார், இங்கிலீஷ்ல வராது. ரியா, இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம், டைரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில், அவங்க ஆசீர்வாதத்தில், அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு ரியா. இது சார் இன்னொரு டைரக்டர் சார் சொன்னீங்க, இது இன்னொரு சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்கோம், இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து சார், கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார். ஐயோ, நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க. தெரியும், அது தெரியும். ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன்ல, ஐ லவ் யூ சொன்னேன். இனி இனி இருப்பு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான் சார். நோ சார், யூ ஐ மீன் யூ யுவர் டயலாக் இஸ் தேர் மைனஸ் ஓவர் கம்ப்ளீட்லி. ஐ ப்ரோபோஸ் திஸ் டயலாக், யூ ஹேவ் டு கிவ் ஹிம் ரிப்ளை. டேக் 2 சார். சார் சார், ரீடே ரீடே. நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா நோ சார், அந்த டயலாக் போயிட்டிக்கா இருந்துச்சு சார். அது நான் அவ்வளவு அழகு சொல்லியாகணும் ஒரே வார்த்தையில. என் ஸ்டைல்ல சார், டன்.
இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா இல்லை எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்க இந்த மேடை ஏறியிருக்காங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்ததில் ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் இதை நீங்கள் பண்ணுங்க நான் டைரக்ட் பண்ணட்டுமா இல்லை உங்கள் ரெண்டு நான் யாருக்குமே நான் சொல்கிறேன் தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தேர் இஸ் நோ நீட் டு யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை பட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க இட் டுக் தி எஃபர்ட் ஸோ ஐ தாட் சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல எஸ் சார் ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் லாரா தத்தா கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர் ஃபேமிலி எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே லிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துட்டேன் அதனால ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கும் ஒரு டைலாக் பேசுங்க அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம் அதான் அதுக்கு மீனிங் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ